மக்களே, இன்னைக்கு நம்ம வேண்டிய இந்த ஏரியாவில் விட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்க ஹோட்டல் விருதுநகர் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். ஒரு நீட்டான டைனோட ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. இந்தியன் சைனீஸ்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இவங்க மெனுல. கொஞ்சம் காரசாரமான சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களோட மட்டன் போன் சூப் ட்ரை பண்ணியிருந்தோம். சொன்ன மாதிரியே நல்லா காரசாரமாக குடிக்க சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சூப் எடுத்து ப்ரொசீஜர் படி போகணும். அவங்களோட ஸ்டார்டர் வெரைட்டிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபிஷ் காம்போன்னு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிளாட்டர்னே சொல்லலாம். கொடுவா, சங்கரா, விரால், கிழங்காண்டு ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட காடை 65 நல்லா பொறிச்சு கொடுத்துருந்தாங்க. நல்ல மசாலாவோட டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததான் எனக்கு இவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பெப்பர் சிக்கன் ஒன்று. சிக்கன் ஸ்டார்டர் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. சீ ஃபுட் இவங்கள்ட்ட எல்லாமே செம்ம ஃப்ரெஷ் அண்ட் சூப்பராக போட்டு கொடுப்பாங்க. எப்பயுமே நான் ஆல்ரெடி இவங்கள்ட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். அதனால் எந்த அளவுக்கு மட்டன் அண்ட் சிக்கன் வாங்குறோம் அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட ஈக்குவலாக சீ ஃபுட்டும் ட்ரை பண்ணுவேன் எப்பயுமே. ஸ்குவிச்சிலி ட்ரை பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹனி ஃபிஷ்க்கு போய்ட்டோம். ஹனி சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஹனி ஃபிஷ் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். மீன் வெரைட்டிஸில் கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ண வேண்டியதுன்னா அவங்களோட ஹனி ஃபிஷ்ஷும், அடுத்து நாங்கள் ட்ரை பண்ண தாய் கிரில் ஃபிஷ்ஷும். கொஞ்சம் ஸ்வீட்னஸோட என்ன ஹனி ஃபிஷ்ஷும் நல்லா கொஞ்சம் கிரில் பண்ணி மசாலாவோட வேணும்னா இந்த தாய் கிரில் ஃபிஷ்ஷும் டெஃபினட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ண வரந்துறாதீங்க. பிரான் வெரைட்டிஸ்ல அவங்க என்ன தாண்டா வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சது தான் அவங்களோட டெம்புரா பிரான்ஸ். நல்ல நீளமான பிரான்ஸ் கூட கொடுக்குற அவங்க டிப் தான். அது கூட டிப் பண்ணி சாப்பிடும் போது செம்ம டேஸ்டியா இருக்கும். அருமையான மசாலாவோட அவங்களோட பிரான் சிஸ்லஸ் ட்ரை பண்ணிட்டு சிக்கன் சிஸ்லஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் நான் இவங்கள்ட்ட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தந்தூரி சிஸ்லஸ்ன்னு ஒன்று கேள்விப்பட்றேன். சிஸ்லஸ்ல என்ன ஸ்பெஷல்னு தெரியல. யூஸ்வலாக சாப்பிட்ற தந்தூரி சிக்கனோட அந்த சிஸ்லஸ்ல சாப்பிட்ற தந்தூரி சிக்கன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கூடுதலாக நல்லா இருந்துச்சு. இந்தியன் வெரைட்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி மற்றது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு போவோம்ட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் அவங்கள ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்களோட நாசி கோரிங். ரைஸ், ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் போட்டு மேலே எக் வச்சு இது ஒரு நல்ல டிஷ்ஷாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சாப்ஸி மேலே ஒரு ஹாஃப் பாயில் வச்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா சாஸியான டேஸ்ட்டோட என்னோட பர்சனல் ஃபேவரட்டும் கூட. இந்தியன் வெரைட்டிஸில் தான் வேறு லெவலில் இருக்குன்னு பார்த்தா மற்றதுலையும் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சு. என்னத்துக்கு இவ்வளோ புகழ்றேன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சாப்பிட்ட இந்த ரெண்டு டிஷ்க்கும் அது இல்லாமல் இப்போ சாப்பிட போகிற மீ கோரிங்க்கும் தான் மூணுமே பார்த்தீங்கன்னா அசத்தலாக கொடுத்துருந்தாங்க. அப்படியே அவங்களோட இந்தியன் செட்டிநாடு ஸ்டைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டர் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரெயின், மட்டன் லிவர் அண்ட் நாட்டுக்கோழி ஃப்ரெயின்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். கூடவே விருதுநகர் ஸ்பெஷலாக நான் அவங்களோட பொரிச்ச பரோட்டா தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு கிரேவி அண்ட் பாயா கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ பிரமாதமாக சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்டு மட்டன் கறி தோசை வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதையும் வாங்கி லைட்டாக ட்ரை பண்ணி. இந்தியன் சவுத் சைட்னால யூஸ்வலாக ஃபேமஸாக இருக்கிறது பிரியாணிஸ் தான். ஸோ அவங்கள்ட்ட நாங்களும் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம். குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக கொடுத்துருந்தாங்க. ஆல்சோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆல்சோ இவங்கள்ட்ட வேறு என்ன ட்ரை பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கொத்து பரோட்டா செட்டிநாடு ஸ்டைலில் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக இவங்களோட சிக்கன் கொத்து இட்லியோட முடிக்கலாம்னு ட்ரை பண்ணியிருந்தோம். கொத்து இட்லி நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்லை. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சாப்பிட நல்லா இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நல்ல டேஸ்ட்டோட ஒரு பக்காவான ரெஸ்டாரண்ட் இது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கூட போய் தாராளமாக இங்கே சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் ஃபெரோஸ் வைப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா.